நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் சுதா மூர்த்தி. இனியவ இன்று நிகழ்ச்சியில் நம்ம இன்றைக்கி மண்டலா டாட் பெயிண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மண்டலா அப்படின்னா என்னென்னா, ஒரு சன் இருக்குது அப்படின்னா நடுவில் ஒரு மையப்புள்ளின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ அதுலேருந்து ரேஸ் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதுதான் வந்து மண்டலா. ஸோ அது மாதிரி தான் மண்டலா டாட் பெயிண்டிங்கும் மையப்புள்ளிலேருந்து ஸ்ப்ரெட் ஆகி பெயிண்ட் பண்ணுறது தான் மண்டலா டாட் பெயிண்டிங். ஸோ இன்றைக்கி வந்து டாட் பெயிண்டிங் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இது நமக்கு என்ன பிடிக்குமோ, நமக்கு என்ன தோணுதோ அதுதான் இந்த மண்டலா டாட் பெயிண்டிங். ஸோ ரொம்ப ஈஸி. அதுதான் இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கான சாம்பிள்ஸ் எல்லாமே நான் இங்கே வச்சுருக்கேன். இன்றைக்கி எதில் மண்டலா டாட் பெயிண்டிங் பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஸ்டோரேஜ் பாட்டிலில் தான் நான் டாட் பெயிண்டிங் பண்ண போகிறேன். மெயினாக வந்து இந்த கார்க்கில் தான் பண்ண போகிறேன். ஸோ யூஸ்வலாகவே லேடிஸ் வந்து நம்ம ஒரு ஒரு பொருளையும் பார்த்து பார்த்து வாங்குவோம். அதுக்கு காரணம் வந்து நம்ம வீட்டில் ஏதாவது யூனிக்காக இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், ரிலேட்டிவோ ஃப்ரெண்ட்ஸோ யாராவது வரும்போது இது நல்லாயிருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லணும்னு நினைப்போம். ஸோ ஒரு பொருள் பார்க்கும்போது அப்படி நினச்சி தான் வாங்குவோம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாட்டில், நார்மல் பாட்டில், அதில் வந்து நம்ம டாட் பெயிண்டிங் பண்ண போகிறோம். இப்போ இந்த டாட் பெயிண்ட் பண்ணுறதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ டாட்டிங் டூல்ஸ் இருக்குது. இங்கே பெரிய சைஸ்லேருந்து குட்டி சைஸ் வரைக்கும் டூல்ஸ் இருக்குது. பட் இப்போ டாட் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு நான் இந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம கேஷுவலாக வீட்டில் யூஸ் பண்ணுற சில பொருட்களை வச்சு தான் நான் டாட் பெயிண்டிங் பண்ண போகிறேன். அதெல்லாம் என்னென்னு சொல்கிறேன். இயர்பட்ஸ், டூத்பிக், பென்சில், பெயிண்டிங் ப்ரெஷ்ஷோட பேக் சைட், இதிலே டிஃப்ரெண்ட் சைஸ் பெயிண்டிங் ப்ரெஷ் எடுத்திருக்கேன். க்ளூ ஸ்டிக், அப்புறம் பெயிண்ட்டை வைப் பண்ணுறதுக்கான ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். இது இல்லைன்னா நீங்கள் டிஷ்யூ பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பெயிண்ட் ட்ரே எடுத்திருக்கேன். அண்ட் நமக்கு என்ன கலர் நமக்கு பிடிக்குமோ அந்த கலரில் நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். அந்த பெயிண்டிங் நான் எடுத்திருக்கேன். பாட்டிலோட கார்க். சரி, இப்போ நம்ம டாட் பெயிண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் பிளாக் கலர் கார்க் எடுத்திருக்கேன். இது நார்மலாக நம்ம வீட்டில் ஜாம் பாட்டில் இல்லை வந்து ஊறுகாய் பாட்டில்லாம் வாங்குவோம் இல்லையா, ஸோ அந்த பாட்டிலோட கார்க்கு நான் பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒயிட் பெயிண்ட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பெரிய பெயிண்ட் ப்ரெஷ் எடுத்திருக்கேன். ஸோ இதோட பேக் சைடை யூஸ் பண்ணி ஒரு டாட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு வந்து பெயிண்ட் பண்ணும் போது இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு கரெக்டான டாட்டிங் வரும். அதே மாதிரி சர்க்கிளாக இருக்கணும். நம்ம எடுத்திருக்க எந்த டூல்ஸ்னாலும் சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும், அப்போ தான் ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வரும். ஸோ இப்படி வைக்கும் போது நம்ம வச்சு எடுக்கும் போது பெயிண்ட் வந்து வெளியே வந்து உள்ளே போகணும். ஸோ நடுவில் அந்த டாட் வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரணும். அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டான டாட்டிங் கிடைக்கும். அண்ட் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் டாட்டிங்கோட சைஸ் மாற்றும் போது அதை நல்லா இந்த மாதிரி வைப் பண்ணிவிட்டு இப்படி வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை விட சின்ன சைஸில் நான் டாட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் டூத் பிக் எடுத்திருக்கேன். டூத் பிக் பாருங்கள், இந்த சைட்லேயும் நம்ம டாட் பண்ணலாம், அதே நேரத்தில் இந்த சைடும் டாட் பண்ணலாம். ஸோ நான் இந்த சைடு எடுக்கிறேன், பேக் சைடு. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு டாட் பண்ணுறேன். அண்ட் ஒவ்வொரு வாட்டியும் டாட்டிங் பண்ணும் போது டிப் பண்ணி எடுக்கணும் பெயிண்டில். அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டான சர்க்கிள் எல்லா சைட்லேயும் ஒரே சைஸில் கிடைக்கும். சென்டரில் சர்க்கிள் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இதை வந்து வைப் பண்ணிவிட்டு அடுத்து நான் இயர்பாட்ஸ் எடுக்கிறேன். இயர்பாட்ஸ்லேயும் நம்ம ரெண்டு சைஸில் நம்ம வந்து டாட் பண்ணலாம். இதில் ஒரு சைடில் இருக்க காட்டனை இப்படி எடுத்துடலாம். ஸோ இந்த பட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த காட்டன் இருக்க சைடை நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு ஒரு வாட்டி இந்த மாதிரி பெயிண்ட்டில் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த காட்டனோட நூல் நூலாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி இருக்காது. ஸோ தட் நமக்கு டாட் பண்ணும் போது கரெக்டான பர்ஃபெக்டான ஒரு சர்க்கிள் கிடைக்கும். பாருங்கள், காட்டன் இருக்க சைடு தான் டாட் பண்ண போகிறேன். இந்த டாட்டிங் வந்து நம்ம எப்படி வேணால் பண்ணலாம், இப்படி தான் பண்ணணும்லாம் கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கு எந்த மாதிரி நமக்கு தோணுதோ அந்த மாதிரி டாட்டிங் பண்ணலாம். டாட்டிங் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, மைண்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். நம்ம வந்து டென்ஷனாக இருக்கும் போது இந்த மாதிரி டாட் பண்ணோம் அப்படின்னா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும், கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். மெயினாக குழந்தைங்க வந்து மற்றதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறத விட இந்த மாதிரி டாட்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணும் போது மெமரி பவர் ஜாஸ்தியாகும். ரொம்ப நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம் இந்த டாட்டிங் பண்ணுறதுனால வரும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி டிப் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டான ஒரு சர்க்கிள் கிடைக்கும். இப்போ நம்ம இதுலேயும் டாட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து
இன்னும் கொஞ்சம் பெரிய டாட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் இந்த பென்சில் எடுத்திருக்கேன். பென்சில் இப்போ வந்து ட்ரையாங்கிள் ஷேப்லலாம் வருது, அந்த மாதிரி எடுக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் இருக்கணும். ஸோ அதுக்கு மேலேயே நான் வந்து பெயிண்ட் பண்ணுறேன். ஸோ டாட்டிங் பண்ணும் போது எங்கேயாவது இன்கம்ப்ளீட்டாக இருந்தால் இந்த மாதிரி ஃபில் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து டாட் நல்லாயிருக்கும் பார்க்க, லைட்டாக எம்போஸ் ஆகி இருக்கணும் பெயிண்டிங். ஸோ அப்போ தான் வந்து டாட்டிங் நல்லா கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இந்த இயர்பட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இயர்பட்ஸில் காட்டன் எடுத்த ஒரு சைடு எடுத்து டாட் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு இந்த பெரிய டாட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே ரைட் சைடில் ஒரு டாட் அவ்வளோதாங்க. நம்ம அழகாக டாட் பெயிண்டிங் வீட்டில் இருக்க பொருளை வச்சே பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக்கு நம்ம இந்த டூல்ஸை வச்சு எப்படி டாட் பெயிண்டிங் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.